இது வரைக்கும் இந்த மாதிரி மலையில நம்ம ஏறினதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமா இந்த மலையை நம்ம ஏற போறோம். கிட்டத்தட்ட 6000 அடி உயரத்துக்கு போக போறோம். ஃபர்ஸ்ட் மலையே மூச்சு திணறுதுங்க. சிவனோட மலையை கிட்ட வந்துட்டேங்க. ஐயோ, 7வது மலை ஏறது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஒரு வழியா ஜெயிச்சிட்டோம் நண்பா, வெள்ளங்கிரி மலையை ஜெயிச்சிட்டோம். 6000 அடி உயரம் ஈசனுடைய மலை, பல கோடி தமிழ் மக்களின் நம்பிக்கையை காணதான் போக போறோம். ஈசனை காண போறோம், ஈசனோட கைலாயத்துக்கே போக போறோம். ஹலோ மக்களே, நான் தான் உங்கள் அட்வென்ச்சர் சந்தோஷ். இன்னைக்கு எங்க வந்திருக்கேன்னா நண்பா, வெள்ளங்கிரி மலை தான் ஓரம் வந்திருக்கோம். ரொம்ப நாள் ஆசை வெள்ளங்கிரி மலையாருன்னு சொல்லிட்டு அதனால தான் வந்திருக்கோம். நண்பா, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்க, ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. காலையில 9 மணிக்கு தான் நாங்க பூண்டியோட அடிவாரத்துக்கு போனோம். போக சொல்ல பயங்கரமான கூட்டம். இன்னைக்கு சித்திரை 1, மக்கள் நிறைய பேர் ஈசனை காண வந்துட்டு இருந்தாங்க. கோவில்ல அன்னதானம் போட்டிருந்தாங்க. அங்க அன்னதானம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கிருந்து மலை ஏற ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சு, அங்கிருந்து கொஞ்ச நேரம் போக சொல்லியே எல்லாரையும் செக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அங்க மேல பிளாஸ்டிக் பொருட்கள் எதுவுமே அலோடு இல்லையா, அதனால எங்க கிட்ட இருந்த எல்லா பிளாஸ்டிக் பொருளையும் அங்க கொடுத்துட்டு வாட்டர் பாட்டிலுக்கு மட்டும் ஸ்டிக்கர் ஒட்டி மேல அலோ பண்ணாங்க. அதை மட்டும் எடுத்துட்டு நாங்க மலை ஏற ஸ்டார்ட் பண்ணோம். கையில இருந்த மூங்கில மட்டும் எடுத்துக்கிட்டு நம்மள கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போற மூங்கில் இதுதாங்க, எடுத்தாச்சு கிளம்புவோம். நண்பர்களே, இப்போதான் முதல் மலை ஏற ஆரம்பித்தோம். முதல் மலையில இவ்வளோ கஷ்டப்படுவோன்னு தெரியல. வெயில் வேறவா, மக்கள் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குங்க, ஏறத்துக்கு ரொம்பவும் சிரமமாக இருக்குது. பார்த்தீங்களா, மக்கள் நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. நம்ம வந்த டைம் நிறைய மக்கள் வந்திருக்காங்க. இப்போ பாருங்க, போகிறதுக்கும் வரத்துக்கும் கரெக்டாக இருக்குது ஜனம். அவ்வளோ மக்கள் வந்து போயிட்டு சிவபெருமானை மாற்றிட்டு வந்திருக்காங்க. செமையாக இருக்குது இந்த எக்ஸ்பீரியன்ஸ். முதல் மலை ஃபுல்லாகவே ஃபுல்லாக படிக்கட்டுகளை தான் இருக்குதுங்க. பார்த்தீங்களா, படிக்கட்டுகள் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க, கொம்புகளை எவ்வளோ பார்க்க முடியுதுன்னு சொல்லிட்டு மக்கள் எவ்வளோ பேர் வந்துட்டு இருக்காங்க போய். அதுவும் நாங்கள் கரெக்டாக வெயில் நேரத்தில் வேறையா ஏற ஆரம்பிச்சோமா, வெயில் தாங்கலைங்க. மக்களே, வெயில் டைமில் மட்டும் கண்டிப்பாக ஏறிட்டு வந்தீங்க. ஃபஸ்ட்டு மலையே மூச்சு திணறுதுங்க, தாங்கலைங்க. பார்த்தீங்கன்னா பாடி நிறைய மக்கள் பின்னோக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு மலைக்கே முடியலங்க என்னாலே. ஏ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஹலோ நண்பர்களே, பார்த்தீங்களா, இதுதாங்க சுனை தண்ணீர். அண்ணன் மேலே ஏறி இறங்கியிருக்காருங்க. அண்ணா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? ரொம்ப கஷ்டமாக இருக்கு, ரொம்ப கஷ்டம். நண்பர்களே, பார்த்தீங்களா, யாருமே ஈஸியாக இருக்கு சொல்லப்படுறாங்க, எல்லாருமே கஷ்டமாக தான் இருக்குங்க. சரி, நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். பாருங்க, எவ்வளோ மக்கள் இறங்கி வந்துட்டுருக்காங்க. அட்வென்ச்சர் சொன்னாங்க. பார்த்தீங்களா, மொத கோவில் மொத மலையை கிராஸ் பண்ணி வச்சுங்க. இங்கே பார்த்தீங்களா, இது தாங்க பிள்ளையார் கோவில் வந்து சேர்ந்தாச்சு. பரவாயில்லைங்க, கடைலாம் ரொம்ப அதிகமாக இருக்கு. கடை இருக்காதுங்களா? சரிங்க சரிங்கண்ணா. நிறைய பேர் வந்திருக்காங்க மலை ஏறி. ஃபஸ்ட்டு மலையை கிராஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து அடுத்த மலையை ஏற ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஒரு சோடா 40 ரூபா மக்கள் பார்த்துங்க, வாங்கலைங்க. அதனால் ஒரு சோடா வாங்கி குடிப்போம். சோடா குடித்தாச்சு, அடுத்த மலைக்கு ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஃபஸ்ட்டு மலை கிராஸ் பண்ணியாச்சு மக்களே. ரெண்டாவது மலை ஏறத்துக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. பார்த்தீங்களா, கொஞ்சம் சமதளமாக இருக்குங்க. மக்கள் நிறைய பேர் ஈஸியாக ஏறி வந்துட்டு இருக்காங்க. அதையும் கொஞ்சம் பாருங்கண்ணே. கால் கொஞ்சம் செப்பல் தான் பெட்டர், எடுத்துகிட்டு போங்க. இந்த வேணாம் வரும் சிவபெருமானை பார்க்க, செப்பல் இல்லாத ஏறி போவேன். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கணும்? ரெண்டாவது மலையில் தாங்க இருக்கும். ரெண்டாவது மலை பரவாயில்லைங்க, போக சொல்ல கடைகள் நிறைய இருக்குது, பர்ச்சேசிங் நிறைய பண்ணலாம். ஆனால் கூகுள் பே இல்லைங்க.
அண்ணனுக்கு பின்னாடி கால் வலிக்குதாங்க பச்சஸ் நிறைய பண்ணலாம் ஆனா காசா எடுத்துட்டு வாங்க கூகுள் பே எல்லாம் பண்ண முடியாது நெட் மேல சுத்தமா வொர்க் ஆகவே இல்லங்க இரண்டாவது மலை டஃப் இல்லன்னு நினைச்சேன் கொஞ்ச நேரத்துல மலை மறுபடியும் படிக்கட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க ஹலோ அட்வென்ச்சர்ஸ் சொல்லுங்களே எப்படியோ வெயில்ல வழுக்குப்பாறை வந்துட்டுங்க வழுக்குப்பாறை ஏறத்துக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு பாத்தீங்களா காலில் வேற செப்பல் போடலீங்களா காலெலாம் ரொம்ப சுடுதுங்க கொஞ்சம் தூரம் ஏறிட்டோம் இப்போ ஏற ஏற போகிறோம் எப்படி இருக்க போகிறோன்னு தெரியல ஏற ஸ்டார்ட் பண்ணுவோமா வழுக்குப்பாறை ஏறிக்கிட்டு இருக்கோம் மக்களே பாருங்க அண்ணா அந்த பக்கம் வந்திருக்கு டான்சர் வழுகுதுரா பயங்கரமா வழுக்குப்பாறை சமக்கூட்ட மக்களே சமக்கூட்ட மக்களே அழுக்கு பாறையில மக்கள் பாருங்க அலை திறந்து நின்றுட்டு இருக்காங்க பொறிமாதான் இறங்கிட்டு இருக்காங்க எல்லாரும் அட்வென்ச்சர் சொன்னங்களே ரெண்டாவது மலையில இந்த குகையை பாத்துங்க சித்தர்கள் வாழ்ந்த குகையா உள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வரலாம் சித்தரோட நேம் வந்து எழுதல இங்கெல்லாம் ஒரு கல் மட்டும் வச்சிருக்காங்க எடுக்கலாம் உங்களுக்கு ஓம் நமச்சிவாய சிவபெருமானே குகை ரொம்ப அழகா இருக்குங்க செம்மையா இருக்கு மறுபடியும் பயணத்தை தொடங்கலாம் வாங்க போலாம் ஒழுக்கு போறியா அதான் இன்னும் எவ்வளோ தூரம் இருக்கு இன்னும் ஒரு கிலோமீட்டர் போமா முடிய போகுதுங்களா சந்தோஷம் மக்களே அழுக்கு ஒன்றும் பெருசாக இருக்கு ஆ உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ரொம்பவே நல்லா இருக்கு எல்லாருமே வரலாம் சூப்பராக இருக்கு இன்னும் ரொம்ப நன்றி கொஞ்சம் ஸ்டெமினா ஓட வாங்க ஆ சரி சார் சொல்ல வார்த்தையே இல்லைங்க ஒன்றும் முடியல ஃபர்ஸ்ட் மலையும் ஏற முடியல இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறது கம்பேர் பண்ணுவோம் இது கொஞ்சம் ஃபில்லிங் ஆகுது ஃபர்ஸ்ட் டைம் தான் பாலை எப்படி இருக்கு இப்போ உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு போயிட்டு வண்டிங்களா முடியல அந்த கடைசி ஒரு ஆறு இருக்கும் அது நைட்டு சரியான கடுகள் இருந்துச்சு ரொம்ப கஷ்டமா ஐயோ அது வேற ஏதாவது நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு மலை ஏறோம் ரெண்டாவது மலை ஏற சொல்ல சென்டரில் வந்து இந்த சுனை இருக்குது நண்பர்களே பார்த்துங்க நாங்கள் வந்த நேரம் ரொம்ப கூட்டமாக இருக்குது சுனையை பார்க்கலாம்னு நினச்சா பார்க்க கூட விட மாட்டுறாங்க இருங்க முடிஞ்சால் எவ்வளோ தூரம் காட்ட முடியுமோ காட்டுறேன் பார்த்துலாமா நண்பா இதுதான் சுனை இருக்குது சுனையில் தண்ணி வருதுங்களா பாருங்க சுனையில் தண்ணி வந்துட்டு இருக்கு எல்லாரும் குதிச்சுட்டு இருக்காங்க ஆனால் நம்மளை தான் விட மாட்டேன் போவோம் பார்த்தீங்களா மக்களே மேலே இருக்க கடைங்களுக்கு லோடு தாங்க ஏற்றிட்டு போயிட்டுருக்காங்க இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா செகண்டு மலையை தொட்டுட்டோம் நீங்கள் பாருங்கள் செகண்டு மலை பாம்பாட்டி சித்தர் குகை என்ற தாங்க வந்துட்டோம் அண்ணன் பாருங்கள் லோடு ஏற்றிட்டு போயிட்டுருக்காருங்க மேலே அட்வென்ச்சர் சொன்னாங்களே வந்துட்டேங்க பாம்பாட்டி சித்தர் குகை உள்ளே போயிட்டு பார்க்கலாம் இருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே ஆல்ரெடி ஃபுல்லாக பாருங்க பாம்பாட்டி சித்தர் குகை ரெண்டாவது மலை எண்டில் அதே இருக்குங்க செம்மையாக இருக்குது அட்வென்ச்சர் சொன்னங்களே இப்போ எங்கே நின்றுட்டுருக்கேன்னா ரெண்டே முக்கால் மலையை ஏறியிருக்கோம் மூணாவது மலையோட எண்டிங்கில் தான் நின்றுட்டுருக்கோம் கொஞ்சம் கூட சமதளமாக இல்லைங்க மூணாவது மலை ரொம்பவும் ரிஸ்க்காக இருக்குது மூணாவது மலை ஏறத்துக்கு ஈஸியாக இருக்குன்னு தானே சொன்னாங்க அதை நம்பி வந்துட்டோம் ஆனால் மூணாவது மலை ரொம்பவும் கஷ்டமாக இருக்குங்க அதுவும் வெயிலில் மட்டும் ஏறிடாதீங்க மக்களே மலை ஏறணும்னு நினச்சிங்கன்னா காலையில் ஏறுங்க இல்லைனா சாயந்தரம் ஏறுதுங்க நாங்கள் வந்து இப்போ மணி வந்து ஒரு மணி ஆகுதுங்க இந்த டைமில் மலை ஏறிட்டு ரொம்பவும் சிரமம் பண்ணிட்டுருங்க முடியல மக்களே வீடியோ இன்னும் ஃபுல்லாக இருக்குது கண்டிப்பாக கண்டினியூவாக பாருங்கள் இப்போ எங்கே நின்றுட்டுருக்குன்னா மூணாவது மலை எண்டிங்கில் தான் நின்றுட்டுருக்கோம் மூணாவது மலை ஏறத்து ரொம்ப சிரமமாக இருந்ததுங்க பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இங்கே ரெஸ்ட் எடுத்துக்கலாம் இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாலாவது மலை ஏற ட்ரை பண்ணலாங்க உடனே ரெஸ்ட் எடுப்போம் நாலாவது மலை ஏற ஸ்டார்ட் பண்ணுறோம் நம்ம இப்போ ஒரு நாலு மலை ஏறத்துக்கே ரொம்ப கஷ்டப்படுறேங்க அண்ணன் வந்து ஏழாவது மலைக்கு இந்த பொருளை தூக்கிட்டு போயிட்டுருக்காரு பார்த்தீங்களா நண்பா அண்ணனுக்கு ஒரு சல்யூட்டை போடுவோம் மயில்களை தாண்டி மலை காடுகளை சுனை தண்ணி இருக்கு ஒரு முடியும் ரொம்ப சில்லுன்னு இருக்கு நல்லா கொடுத்துட்டாங்க மக்களே வெற்றிகரமா ஒரு சுனை தண்ணீரை குடிச்சாச்சு பாத்தீங்களா இங்க இருந்து கிளம்புவோம் அடுத்த பயணத்துக்கு இப்போ எங்கே நின்றுட்டு இருக்குன்னா மக்களே போன மாதம் வந்து மலைகள் வந்து எரிஞ்சு இந்த இடம்லாம் இதுவாகிடுச்சுங்க வீணாகிடுச்சுங்க ஃபுல்லாக நிறைய மூலிகைகள் நிறைய வனவிலங்குகள்லாம் இறஞ்சிச்சு அதனால் ஒரு மாதம் மலை ஏற விட இல்லைங்க அந்த இடத்துல தான் நின்றுட்டுருக்கோம் பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தாங்க மரங்கள்லாம் வளர்ந்துட்டுருக்கு
நண்பர்களே, இப்போ எங்கே நின்றுட்டு இருக்குன்னா, நண்பா நாலாவது மலையில் விபூதி பாறையான தான் நின்றுட்டு இருக்கோம். தெரிதுங்களா நண்பா, பின்னாடி ஃபுல்லாக பாருங்கள், விபூதியாக இருக்குங்க. விபூதி நிறைய நோண்ட நோண்ட விபூதியாக வந்துட்டு இருக்கு. குகையில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே விபூதி மாதிரி தானே இருக்குங்க. தெரிதுங்களா விபூதி நாலாவது மலை கிராஸ் ஆகிறோம், செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்கள் பட்டாடிக்கலாம். வாவ், மக்களே உண்மையாக விபூதி எவ்வளோ விபூதி பாருங்கள், ஃபுல்லாகவே பாறைகள் அப்படி தானே இருக்குது. இப்போது அஞ்சாவது மலைக்கு தாங்க பயணத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஐந்தாவது மலை பயணம் தொடங்குகிறது மக்களே. இறங்குதுங்க, இப்போ தான் மலை கொஞ்சமாக, இவ்வளோ நேரம் நிட்டாக தான் ஏறிட்டு வந்திருந்தோம், மலை இப்போ கொஞ்சம் இறங்குது, மறுபடியும் ஏறுதுங்களே. இப்போ எங்கே இருக்கேனா நண்பா, ஆறாவது மலையோட என்ட்ரன்ஸில் தான் இருக்கும். ஆறாவது மலை ஃபுல்லாகவே கீழே இறங்குது தாங்க. கீழே இறங்கி அதோ பாருங்கள் சிவனோட மலையை கிட்ட வந்துட்டேங்க. ஒரு வழியாக ஜெயிச்சிட்டோம். சிவனை இங்கேருந்து பார்த்ததே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. கிட்ட கிட்ட நெருங்கிட்டோம். இதுக்கு மேலே மணி 7-8 ஆயிடும்னு நினைக்கிறேன். அன்னத்துக்கு விலாக் சரியாக பண்ண முடியலனாலும் இந்த டைமில் சிவனை பார்த்தது இங்கே பாருங்கள். மறுபடியும் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். செம்மையாக இருக்கு மண்பா, வியூ பாருங்களேன், ஃபுல்லாக மலை தான். வெயில் கொஞ்சம் கொஞ்சம் குறைய நல்லா இருக்குங்க. போவ மதியமாக கண்டிப்பாக மதிய டைம் மட்டும் ஏறிடாதீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டோம் மக்களே. சாயந்தர டைம் ஏறுங்க, இல்லைனா காலை டைம் ஏறுங்க. அட்வென்ச்சர் சொந்தங்களே, இப்போ எங்கே நின்றுட்டுருக்கோம், ஆறாவது மலையான தான் நின்றுட்டுருக்கோம். ஆறாவது மலை ஃபுல்லாக இறக்கமாக தான் இருக்குங்க. பாருங்கள் மக்கள் எல்லாம் இறங்கிட்டு இருக்காங்க, நம்மளும் இறங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஆறாவது மலையில் தாங்க அருவி இருக்குது. அருவியில் போயிட்டு ஒரு குத்தாட்டத்தை போடலாமா? வாங்க போகலாம். செமையாக இருக்குங்க இறங்கத்து, எப்படி இருக்குது பாருங்கள். பார்த்தீங்கன்னா நண்பா, ஆறாவது மலை எல்லாம் இறங்கிட்டு இருக்குங்க. ஆனால் இறங்கிறது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது, கால் ரொம்ப ஒழுக்குது மக்களே, பார்த்துங்க. பாருங்கள் நண்பா, குட்டீஸ்லாம் போயிட்டு தரிசனம் முடிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம தான் ரொம்ப கடுமையான பாதையில் இறங்கிட்டுருக்கோம். அப்பா ரொம்ப ஒழுக்குது நண்பா. இப்போ பாருங்கள், இன்னும் மழை காலத்துலலாம் இறங்கினா ரொம்ப கஷ்டப்படுவோம்னு நினைக்கிறேன் இங்கெல்லாம் இறங்கிறதுக்கு. அதனால தான் மழை காலத்துலலாம் அலோடு இல்லை. இந்த வெயில் காலத்தில் 3 மாதம் மட்டும் இந்த மலைக்கு அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். வந்துட்டேங்க வந்துட்டேங்க, இப்போ சுனை தீர்த்த தாண்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது. இப்போ எங்கே நின்றுட்டுருக்கோன்னா, ஆறாவது மலையோட சுனை தீர்த்தத்தில் தாங்க நின்றுட்டுருக்கோம். சுனை தீர்த்தத்தில் தண்ணி வேறு லெவலில் போயிட்டுருக்கு. இங்கே பாருங்கள் கூட்டத்தை, எவ்வளோ மக்கள் குளிச்சிட்ருக்காங்க, செமையாக இருக்குது மக்களே. பாருங்கள் நம்மளும் குளிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஆறாவது மலையோட சின்ன சுனை தீர்த்தம் மக்களே, பாருங்கள் மக்கள் எவ்வளோ பேர் குளிச்சிட்ருக்காங்க, செமையாக இருக்குது, நம்மளும் குளிக்கலாம். ஆறாவது மலை சுனையாண்டை வந்து குளிச்சு முடிச்சாதீங்க. குளிச்சு முடிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்சு பண்ணியாச்சு. பண்ணிட்டு இப்போது இங்கேருந்து ஏழாவது மலைக்கு கிளம்புறோம். இப்போ வந்து 4:00 ஆகுதுங்க. ஒரு 6 மணிக்குள்ளே போய் சாமி பார்த்துருமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். பார்ப்போம் போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஏழாவது மலையோட என்ட்ரன்ஸ் தான் நிற்கிறோம். பார்த்தீங்களா, ஏழாவது மலையை வெற்றிகரமாக ஏறிடுவோம்னு நினைக்கிறேன். பாருங்கள் நண்பா, செமையாக இருக்குது, வியூ வேறு லெவலுங்க. பரவாயில்ல, கொஞ்சம் ஜனம் கம்மியாக இருக்குது, வெயில் கொஞ்சம் குறைஞ்சோடனே ஏறத்துக்கு ரொம்பவும் ஈஸியாக இருக்குங்க. இப்போ கட கடன்னு வேகமாக ஏறிட்டுருக்கோம், வாங்க ஏறலாம். தென் கைலாயம் அழைக்கப்படும் சிவபெருமான் இருக்கும் இடம் அதுதான் நண்பா. பாருங்கள் சுயம்பு லிங்கமாக இருக்க சிவபெருமானை காண நோக்கி தாங்க போயிட்டுருக்கோம். அந்த ஏழாவது மலையில் தாங்க இருக்கார். அவரை பார்க்க பல கோடி மக்கள் வந்து போயிருக்காங்க. இன்றைக்கே நான் 500,000 மக்களை பார்த்துருப்பேன். அவ்வளோ பேர் கிராஸ் பண்ணி போயிட்டுருந்தாங்க நம்மளை. பாருங்கள் இப்போவும் எவ்வளோ நண்பர்கள் வந்து போயிட்டுருக்காங்க, வேறு லெவலாக இருக்கும். வாங்க நண்பா, அவரோட தரிசனத்தை மேலே போயிட்டு பார்க்கலாங்க. இது என்னங்க குகை மாதிரி போயிட்டுருக்கு வழி, பார்த்தீங்களா? ஏழாவது மலை குகையாட்டம் போயிட்டுருக்குங்க. வழி போகிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. அப்பயே சொல்லி தாமிச்சாங்க, ஏழாவது மலை ஏறத்து ரொம்ப கஷ்டமாக அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்களேன் எப்படி குகை மாதிரி போயிட்டுருக்குங்க மலை. ஐயோ, ஏழாவது மலை ஏறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. கொஞ்ச நேரம் ஏறணும், மூச்சுலாம் தள்ளிச்சுங்க. சிவா சிவா உட்காந்துருவோங்க, கொஞ்ச நேரம் உட்காந்து போகலாம். அப்பா ஒரு வழியா ஜெயிச்சிட்டோம் நண்பா, வெள்ளங்கிரி மலையை ஜெயிச்சிட்டோம். போயிட்டு சிவபெருமானை பார்ப்போம். யாரும்
நண்பர்களே, கடைசியா வெள்ளங்கிரி ஆண்டவர் சிறப்பா தரிசனம் முடிஞ்சதுங்க. இங்க பாருங்க, கண்ணுலாம் கலங்கிடுச்சுங்க. அவரை பார்த்ததும் வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நண்பா. இந்த மலை ஏறத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாலும் அவரை வந்து பார்த்தவொடனே மனசில் இருந்த கஷ்டம்லாம் நீந்து போச்சுங்க. ரொம்பவும் சந்தோஷப்பட்டேன். நெக்ஸ்ட் அட்வென்ச்சர் வீடியோவில் சந்திக்கலாம் நண்பா. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுறீங்க. இதோட அனுபவங்கள் நான் ஒரு வீடியோ மேக் பண்ணி போகலான்னு இருக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோவும் வரும். அந்த வீடியோவுக்கும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. இந்த வீடியோவோட முடிச்சுக்கலாம். டாடா, பாய் பாய்.